சிங்கம். வீரம்னாலே நம்ம முதல்ல சொல்ற வார்த்தை சிங்கம் தான். பொதுவாகவே எந்த விலங்கு காட்டுல ரொம்ப வீரமான விலங்கு அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம யோசிக்காம சொல்ற பதில் சிங்கமா தான் இருக்கும். நம்மளாம் காட்டுக்கு ராஜா சிங்கம் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா அதுக்கே அந்த விஷயம் தெரியுமான்னு தெரியல. இருந்தாலும் நம்ம பார்வையில அது காட்டுக்கு ராஜாவா தான் தெரியுது. அப்படிப்பட்ட சிங்கம் எந்த விலங்கோட மோதும் போது தோல்வி அடையும்னு தெரியுமா? அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஐந்தாவது இடத்துல புலி இருக்கு. புலி சிங்கத்தை விட அதிக எடை உள்ளது. சிங்கத்தோட கம்பேர் பண்றப்போ புலியோட உடம்பு மட்டும் இல்ல, புத்தியுமே ரொம்ப பலம் வாய்ந்தது. சிங்கமும் புலியும் நேருக்கு நேரா அதிகமா மோதிக்கிறாது. அப்படி மோதிக்கிட்டா அது ரொம்ப பெரிய கடுமையான சண்டையா இருக்கும். அதுல புலி ஜெயிக்க அதிக வாய்ப்பு இருக்கு. நான்காவது இடத்துல கரடி இருக்கு. இத கிரிஸ்லி பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வகை கரடி சிங்கத்தை விட 2 மடங்கு அதிக எடை உள்ளது. அதுங்களோட உடல் அளவே ஒரு பெரிய பலமா இருந்தாலும் அதுங்க புத்திசாலியும் கூட. அதுங்களோட கூர்மையான நகத்தையும் பல்லையும் வச்சு சிங்கத்தை ஈஸியா போட்டு தள்ளிரும். சில சமயங்கள்ல புலிய கூட ஈஸியா மர்டர் பண்ணிரும். காட்டுல இதுகிட்ட மாற்ற விலங்கு பாவம் தான். மூணாவது இடத்துல உங்களை நிறைய பேர் கெஸ் பண்ண விலங்கு தான் யானை. யானையை பத்தி சொல்லவே தேவையில்ல. ஒரு யானையை கொல்றதுக்கு 7-8 பெண் சிங்கங்கள் தேவைப்படும், இல்லைனா 2 ஆண் சிங்கங்கள் தேவைப்படும். காட்டுக்குள்ள சிங்கமும் யானையும் மோதுறது ரொம்பவே ரேர் தான். ஒருவேளை யானையும் சிங்கமும் சிங்கிள்ஸ் வச்சுக்கிட்டா சிங்கம் சட்னி தான். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யானை எந்த சண்டைக்கும் போகாது, ஆனா வர்ற சண்டையை விடாது. அதை விட முக்கியமா, யானை காட்டுக்குள்ள உள்ள விலங்குகளை அவ்வளவு சீக்கிரத்துல காயப்படுத்திடாது. இரண்டாவது இடத்துல இருக்கிறது நைல் முதலைகள். இந்த வகை முதலை ரொம்பவே ஆபத்தான விலங்குகள்ல ஒண்ணு. அதோட சராசரி எடை எவ்வளவு இருக்கும்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 1 டன், அதாவது 900-1000 கிலோ வரை இருக்கும். அதோட நீளமும் கிட்டத்தட்ட 19-20 அடி இருக்கும். ஆனா சிங்கத்தோட அதிகபட்ச எடையே 200 கிலோ தான். சிங்கத்தை விட முதலைகள் பலமானது மட்டும் கிடையாது, ரொம்ப புத்திசாலிகளும் கூட. அதை விட முக்கியமா, வலிகளை தாங்குற சக்தி சிங்கத்தை விட முதலைகளுக்கு ரொம்பவே அதிகம். முதல் இடத்தை பிடிக்கிறது நீர் யானை. பார்க்க சாதுவான விலங்கு மாதிரிதான் தெரியும், ஆனா மோசமான விலங்குகளே முக்கியமான விலங்கு தான் இந்த நீர் யானை. அதோட உடம்பே ஒரு புல்லட் ப்ரூஃப் மாதிரி தான். சிங்கத்தோட பல்லு அதோட உடம்புல பதியிறது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாம அதோட வாயை புலந்து சிங்கத்தை 1 கடி கடிச்சா போதும், சிங்கத்தோட மண்டவோட நொறுங்கி போயிடும். நீர் யானையோட போட்டி போடுறதுக்கு தகுதியான ஒரே ஒரு விலங்கு யானை மட்டும்தான். அதை தவிர வேற ஏதாச்சும் மிருகம் புதுசா பறந்துதான் வரணும். இந்த 5 விலங்குகள் தவிர வேற எந்த விலங்காச்சும் சிங்கத்தை வீழ்த்திரும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.